NVIDIA இப்ப தான் DLSS 3.5 introduce பண்ணிருக்காங்க சோ இதுல என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் சோ இந்த 3.5 அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படினு சொல்றாங்க சோ அத ஏன் சொல்றாங்கன்னா இந்த சாம்பிள் footage-ஸ் பாருங்க அப்பவே தெரியும் இந்த சாம்பிள் footage சைபர் பங்கோடது இதுல DLSS off அப்புறமா DLSS 1 2 கூட இந்த 3.5-ஐ கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா டிஃபரன்ஸ் தெரியும் அந்த 3.5-ல அதிகமான லைட்டிங் ரிஃப்ளெக்ஷன் அப்புறமா அந்த லைட்டிங் எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறத உங்களால பார்க்க முடியும் இதை NVIDIA சொல்றாங்க இதுதான் நேச்சுரலான லைட்டிங் ரியலிஸ்டிக்கா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அப்புறமா இன்னொரு கார் ஃபுட்டேஜோட சாம்பிளை காட்டுறேன் பாருங்க இதுல DLSS off-ல இருக்கும்போ அந்த காரோட ஹெட்லைட் ஆன்ல இருக்கு ஆக்சுவலா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரை சுற்றி ஃபுல்லாகவே அந்த ஹெட்லைட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அது DLSS 3.5 எடுத்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் கதை ஹெட்லைட்டோட ஷேப்பில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகுது அதே மாதிரி தான் இன்னொரு வாட்டர் ரிஃப்ளெக்ஷனில் அந்த பில்டிங்ஸ் அப்புறம் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா DLSS off-ல இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இல்லை அதுவே 3.5 ஆன்ல இருந்துச்சுன்னா நேச்சுரலாக அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எந்த டீட்டெயிலோட இருக்கோ அதே டீட்டெயிலோட இந்த வாட்டர்லேயுமே அதோட ரிஃப்ளெக்ஷன் டீட்டெயில்ஸுமே இருக்கும் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறமா இங்கே D5 ரெண்டரில் இந்த 3.5-ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த DLSS 3.5-ஐ யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற அந்த அவுட்புட்டில் இன்னுமே டீட்டெயில்ஸாக இருக்குது அந்த நாய்ஸ் எல்லாம் ரொம்பவே ரிடியூஸ் ஆகிருக்கு அப்புறமா டீட்டெயிலுமே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது லைட்டிங் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த அளவுக்கு ரிசல்ட் அவங்க DLSS 3.5-ல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த DLSS 3.5-ஐ நார்மல் DLSS கூட கம்பேர் பண்ணும்போது அப்படி என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் முதல்ல DLSS எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல தான் சொல்லணும் ஸோ இங்கே நார்மலாக ஒரு DLSS என்ன பண்ணுன்னா கேம் இன்ஜின்லேருந்து வர மெட்டீரியல்ஸ் எடுக்கும் அதே வழியில் ஜியோமெட்ரிக்ஸையுமே எடுக்கும் ஆனால் அதால் என்ன லைட்டிங் இருக்குது அதுக்குள்ள எந்த டைரக்ஷன்லேருந்து லைட்டிங் வருது அப்படிங்கிறத எல்லாம் அதால் பார்க்க முடியாது ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த சீனில் ஜேஎஸ்எஸ் சென்ட் பண்ணும் ஆனால் நிறைய ஜேஎஸ் அதால் சென்ட் பண்ண முடியாது ஒரு லிமிட் இருக்குது DLSS 3 வரைக்குமே ஸோ அந்த லிமிட் இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு நான் ஜேஎஸ்எஸ் சென்ட் பண்ணும் அந்த சீனில் எக்கச்சக்கமான பிக்சல்ஸ் இருக்கும் ஸோ அதனால் அங்கே நாய்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டி நாய்ஸர் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க ஒரு அல்கோரிதம் தான் ஸோ இந்த டி நாய்ஸரில் நிறைய டைப்பான டி நாய்ஸர் இருக்குது அது எல்லாமே டிஃப்ரெண்டான மெத்தடில் ஒர்க் பண்ணி அந்த டி நாய்ஸ் பண்ணி அதாவது அந்த சீனை நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வரும் ஸோ இந்த டீநாய்ஸரோட வேலை என்னென்னா அங்கே இருக்க பேட் பிக்சல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல பிக்சல்ஸ் எல்லாம் வைக்கும் அதே வேளையில் ப்ரீவியஸ் சீனில் இருந்து சாம்பிள் எடுத்து தான் இதை பண்ணோம் ஸோ அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும் நீங்கள் இங்கே பார்க்குற இந்த பிக்சர் தான் இந்த அவுட்புட் இந்த டீநாய்ஸ் பண்ணி இந்த அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வரும் ஸோ ஜென்ரேட் பண்ணும்போது ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறமா ரேட்ரேசிங் அது அப்ஸ்கேலிங் பண்ணி பெரிய பிக்சராக எடுத்துகிட்டு வரும் இப்படி தான் ட்ரெடிஷ்னலாக ஒரு ரேட்ரேசிங் ஒர்க் ஆகும் நான் எகெயின் ஒரு சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் அந்த கேம் இன்ஜினில் இருக்க மெட்டீரியல்ஸ் அப்புறமா ஜியோமெட்ரிக்ஸ் எடுக்கும் ஆனால் அதில் லைட்டிங்ஸை மட்டும் எடுக்க முடியாது லைட்டிங்ஸ் எடுக்கிறதுக்காக அது ரேஸை சீனில் சென்ட் பண்ணும் அங்கே நாய்ஸ் அதிகமாக இருக்கும் அதுக்காக அவங்க டீநாய்ஸோட யூஸ் பண்ணுவாங்க டீநாய்ஸோட அல்கோரிதம் தான் இது நிறைய விதத்தில் நிறைய டிஃப்ரெண்டான டீநாய்ஸர் இருக்குது அது எல்லாமே அதில் ஒர்க் பண்ணி இந்த சீனில் இருக்க பேட் பிக்சலை நான் ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி ப்ரீவியஸ் சீன்லேருந்து சாம்பிள் எடுத்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வரணும் இந்த நாய்ஸோட இருக்க பிக்சர் தான் இந்த அவுட்புட் இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து அதை அப்ஸ்கேலிங் பண்ணி நமக்கு பெருசாக இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை தரும் இப்படி தான் நார்மலாக ஒரு DLSS ஒர்க் ஆகும் ஸோ இப்படி ஒர்க் ஆகுனால இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா இந்த டீநாய்ஸர் தான் பெரிய பிரச்சனையே ஸோ இந்த டீநாய்ஸர் என்ன பண்ணுவோம்னா இங்கே நான் சாம்பிளுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன் பாருங்கள் இங்கே அவங்க ரேஸை சென்ட் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க என்ன லைட் இருக்குது என்ன வரப்போகுதுன்னு ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் நாய்ஸை ரிமூவ் பண்ணணும் ஸோ அதுக்கு இந்த டீநாய்ஸரை யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா அது ஆல்ரெடி கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டீட்டெயில்ஸையுமே சேர்த்து ரிமூவ் பண்ணிவிடும் ஸோ அங்கே அதிகமான டீட்டெயில்ஸ் இருக்காது ஸோ அதனால தான் இந்த அவுட்புட் இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த ஆல்ரெடி லோ குவாலிட்டி அவுட்புட்டில் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா இருக்க ப்ராசஸ் என்னென்னா அப்ஸ்கேலிங் அப்போ என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி மோசமாக இருக்க டீட்டெயிலையுமே சேர்த்து இது அப்ஸ்கேலிங் பண்ணிவிடும் இந்த டீநாய்ஸர் தான் இங்கே மிகப்பெரிய இனிமையே அது நாய்ஸை ரிமூவ் பண்ணும்போது நல்ல டேட்டாவையுமே சேர்த்து ரிமூவ் பண்ணிவிடும் அது ப்ரீவியஸ் சீன்லேருந்து சாம்பிள் எடுக்கும் அதனால் கோஸ்டிங் எல்லாம் க்ரியேட் பண்ணும் ஸோ ஃபைனல் அவுட்புட்டில் அப்ஸ்கேலிங் பண்ணும்போது இந்த எல்லாத்தையும் சேர்த்து அப்ஸ்கேலிங் பண்ணும் கோஸ்டிங்காக இருந்தாலும் சரி பேடு பிக்சலாக இருந்தாலும் சரி பேடு கலராக இருந்தாலும் சரி எல்லாமே சேர்த்து அப்ஸ்கேலிங் பண்ணும் ஸோ அதனால தான் இங்கே 3.5-ல அவங்க ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை தான் இங்கே காட்ட போகிறோம் பாருங்கள் ஸோ NVIDIA DLSS 3.5-ஐ AI பவர்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ நான் அதை எங்கள் கிளியராக காட்டுறேன் பாருங்கள் ஸோ சொன்ன மாதிரி யூஸ்வலாக DLSS இருக்கிற மாதிரி இங்கே மெட்டீரியல்ஸ் ஜியோமெட்ரிக்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா இங்கே ரேஸை சென்ட் பண்ணுது ஆனால் இந்த வாட்டி அதால் அதிகமான ரேஸை சென்ட் பண்ண முடியும் அதாவது யூஸ்வலாக DLSSல அவங்க சென்ட் பண்ணுற ரேஸை விடையுமே அப் டு 5 times அதிகமான ரேஸை சென்ட் பண்ண முடியும் ஸோ இதனால் அவங்களால அதிகமான டீட்டெயில்ஸ் அப்புறமா அதிகமாக லைட்ஸை கேப்சர் பண்ண முடியும் அங்கே என்ன இருக்குங்கிறத
ஸோ அதுக்கப்புறமா அவங்க மோஷன் வெக்டர்ஸையுமே அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேசைலாம் அனுப்பினதுக்கு அப்புறமா அங்கே என்ன நடக்கும், டிநாய்ஸ் நடக்கும். யூஸ்வலாக டிஎல்எஸ்எஸ்ல அதெல்லாம் நடக்கும்னா சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிநாய்ஸால் கிடையாது, அதுக்கு பதிலாக இந்த ரவுண்ட் ரவுண்டை கொடுத்துருக்காங்கல்ல அதுதான் ஒரு ஏஐ ரேகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூடவே அவங்க சூப்பர் ரெசல்யூஷனும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏஐ தான் அதுக்கப்புறமா அதோட வேலையை செய்ய போகுது. இந்த டிநாய்ஸர் இங்கே கிடையாது, டிநாய்ஸரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஏஐ அவங்க ட்ரைன் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அந்த ஏஐ தான் இனிமேல் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகுது. ஸோ அந்த ஏஐ ஒரு அவுட்புட்டை கொடுக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியில். அதுக்கப்புறமா ஆப்டிக்கல் ஃப்ளோவை யூஸ் பண்ணுவாங்க, அதுலேருந்து ஃப்ரேம் ஜென்ரேஷன் நடக்குது. இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் தான் எஃபிஎஸ் இம்ப்ரூவ் பண்ண போகுது. இந்த டிஎல்எஸ்எஸ் 3.5 கிடையாது. இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷனை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ ரெண்டுமே சேர்ந்து இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ண ஹை குவாலிட்டியான இமேஜ், அப்புறமா இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன், ரெண்டுமே சேர்ந்து ஹை குவாலிட்டி இமேஜ் ப்ளஸ் ஹை எஃபிஎஸ்ஸை கொடுக்க போகுது. ஸோ இங்கே 3.5 அந்த டிநாய்ஸை மட்டும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஏஐ ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சாட் ஜிபிடியை டெக்ஸ்ட் பேஸ்டு ஒரு ஆன்சர் பண்ணுறோம் இது மாதிரி ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஏஐ அவங்க ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஏஐ தான் மொத்தமாக எல்லாமே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான இமேஜை கொடுக்க போகுது. அது கூடவே சூப்பர் ரெசல்யூஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அப் ஸ்கேலிங் நடக்குது. அது கூடவே சேர்த்து ஃப்ரேம் ஜென்ரேஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதிகமான எஃபிஎஸ்ஸுமே கிடைக்க போகுது. இப்படி தான் 3.5 ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த கேப்பில் சொல்லியிருந்தேன்ல இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன், அந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் என்னென்னா, இங்கே சாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜை காட்டுறேன் பாருங்கள். ஒரு கேமிங்கை 3 ஃப்ரேமை ஜென்ரேட் பண்ணியிருக்குங்க பாருங்க. மேலே இருக்க 3 ஒரு 3 ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் என்ன பண்ணுன்னா, அந்த 3 ஃப்ரேமுக்கும் கேப்பில் இன்னொரு 3 ஃப்ரேமை அது டூப்ளிகேட் பண்ணி ஜாயின் பண்ணும். ஸோ அதிகமாக ஃப்ரேம்ஸ் வர்றதுனால என்ன நடக்குவாங்க, கேம் இன்னுமே ஸ்மூத்தாக இருக்கும். ரியல் லைஃப்பில் அந்த கேம் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. ஆனால் இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் இப்படி டூப்ளிகேட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃப்ரேமை ஜாயின் பண்ணுறதுனால கேம் இன்னுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ப்ளே பண்ணுறதுக்கு அதிகமான எஃபிஎஸ்மே நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன ஒரு நல்ல விஷயம் இருந்தாலுமே ஒரு கெட்ட விஷயமுமே இருக்கும். இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி அதிகமாக ஃப்ரேமை கொடுத்து கேமை ஸ்மூத் பண்ணும். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா லேட்டன்சி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த லேட்டன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால காம்படிட்டிவ் கேம்ஸ், அப்புறமா இந்த ஆன்லைன் ஷூட்டிங் கேம்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா ஆன்லைன் கேம்ஸை பொறுத்த வரைக்குமே லேட்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். லேட்டன்சிங்கிறது நம்மளுடைய மவுஸ் ரியாக்ஷன், நம்ம மவுஸ்லேயே இங்கே ரியாக்ட் பண்ணும்போது அந்த சீனில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அது ரியாக்ட் ஆகுதோ அந்த மில்லி செகண்ட் தான் லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்படிட்டிவ் கேமில் கம்மியான லேட்டன்சி இருந்தால் ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், இனிமே நம்ம ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணலாம். ஆனால் இங்கே இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷனை யூஸ் பண்ணோம்னா அது லேட்டன்சியை இனிமே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ லேட்டன்சி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா மவுஸ் ரியாக்ஷன்லேருந்து அங்கே கேமில் ரியாக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும். அது மில்லி செகண்டில் தான் இருக்கும். ஆனால் காம்படிட்டிவ் கேம் விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு மில்லி செகண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஸோ இது ஆஃப்லைன் ஸ்டோரி கேம்ஸ் இல்லைன்னா நார்மலான கேம்ஸில் நான் யூஸ் பண்ணலாம். காம்படிட்டிவ் கேம்ஸில் யூஸ் பண்ணுறது நல்ல ஐடியாவாக இருக்காது. ஸோ இங்கே இந்த 3.5 ரேகன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த ஏஐ லைட்னிங் ரிஃப்ளெக்ஷன் டீட்டெயில்ஸ் இதை தான் கொடுக்குமே தவிர ஃப்ரேம்ஸை கொடுக்காது. ஃப்ரேம்ஸை இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் இந்த தனியான ஒரு டெக்னாலஜி தான் கொடுக்கும். அப்புறமா ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் ரெசல்யூஷன் அதையுமே சேர்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டிஎல்எஸ்எஸ் 3.5 ரேகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போது இந்த 3.5 டிஎல்எஸ்எஸ் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும், எந்தெந்த ஆர்டிஸ்ட்காரிலாம் ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த டிஎல்எஸ்எஸ் 3.5 எந்தெந்த ஆர்டிஸ்ட்காரில் ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த டிஎல்எஸ்எஸ் 3.5 இந்த சூப்பர் ரெசல்யூஷன் அது எல்லா ஆர்டிஸ்ட்காரிலையும் ஒர்க் ஆகும், உங்கள்கிட்ட எந்த ஆர்டிஸ்ட்காரு இருந்தாலுமே அதில் ஒர்க் ஆகும். அப்புறமா இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் கடைசியாக சொல்லியிருந்தேன், டூப்ளிகேட் ஃப்ரேமை ஜென்ரேட் பண்ணி இடையில சொல்லி விட்டுணும்னு. அந்த டெக்னாலஜி ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஆர்டிஎக்ஸோட 4000 சீரியஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். உங்ககிட்ட ஆர்டிஎக்ஸோட 2000 கார்ட்ஸ் இல்லைனா 3000 சீரியஸ் கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கப்புறமா இந்த புதிய டிஎல்எஸ்எஸ் 3.5 ரேகன்ஸ்ட்ரக்ஷன் இது ஒர்க் ஆகணும்னா உங்ககிட்ட எந்த ஆர்டிஎக்ஸ் கார்டு இருந்தாலுமே ஒர்க் ஆகும். ஆர்டிஎக்ஸ் ஓல்டு கார்டாக இருந்தாலும் சரி, நியூ கார்டாக இருந்தாலும் சரி, எந்த கார்டு இருந்தாலுமே இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் மட்டும் வேணும்னா தான் உங்களுக்கு ஆர்டிஎக்ஸோட 4000 சீரியஸ் கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படும். மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே எல்லா ஆர்டிஎக்ஸ் கார்டுலையுமே காமனாக ஒர்க் ஆக போகுது. ஸோ அப்புறமா இந்த ஆர்டிஎக்ஸோட டிஎல்எஸ்எஸ் 3.5 எந்தெந்த கேம்ஸில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சைபர் பங்க் ஃபேண்டம் லைப்ரரியில் வரப்போகுது, அப்புறமா போர்ட்டலில் வரப்போகுது, ஆலன் வேக்லேயுமே வரப்போகுது. சைபர் பங்கில் கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா என்விடியா இந்த சைபர் பங்க் கேம் அவங்களோட ஒரு டெஸ்டிங் கேம் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. என்ன டிஎல்எஸ்எஸ் ஃபீச்சர் வந்தாலுமே ஃபஸ்ட்டாக இது சைபர் பங்கில் தான் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறமா ஓமினிவர்ஸ் பிளாட்ஃபார்ம்னு வரப்போகுது, சார்ஸ் வெண்டேஜில் வரப்போகுது, அப்புறமா டிஃபை ரெண்டர் சாஃப்ட்வேர்லையுமே இந்த ஃபியூச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து டெமோ காட்டியிருந்தேன் இந்த 3.5 யூஸ் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு குவாலிட்டியான இமேஜாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுங்கிறது. ஸோ இந்த டிஎல்எஸ்எஸ் 3.5 இவ்வளோ தான். இந்த டிஎல்எஸ்எஸ் 3.5 கொஞ்சம் முழுக்க முழுக்க அந்த லைட்டிங் ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது கூடவே மற்ற ஃபீச்சர்ஸையுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏஐ யூஸ் பண்ணுறதுனால இன்னுமே பெட்டரான ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஒரு அல்கோரிதம் ஒர்க் பண்ணுறத விடையுமே
பண்ணேன். ஒரு ஏஐ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும், அவங்க ஏஐயை அதிகமாக ட்ரைன் பண்ணால் போதும், என்விடியா கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா என்விடியா இப்போ வர வர அதிகமாக ஏஐயில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஏஐ கார்ட்ஸ் ஏஐ டெக்னாலஜியில் தான். ஸோ ஏஐ பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக என்விடியா நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ சில பேருக்கு இது புரியாமல் இருக்கலாம் இன்னுமே. ஸோ முடிஞ்ச வரைக்குமே மறுபடியும் போட்டு பாருங்கள், மேபி உங்களுக்கு புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்குமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு, ஆனால் போக போக புரிஞ்சுது. ஸோ உங்களுக்கும் புரியணும்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த DLSS 3.5 ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.